இன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா புத்தரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கார், ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். புத்தரை பார்த்த உடனே புத்தர் கேட்குறாரு, என்ன பாச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னிட்டு. உடனே அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய தந்தை வந்து நேற்று இறந்துட்டார், அதாவது அவரோட அப்பா வந்து நேற்று இறந்துட்டார். இப்போ என்னாச்சுன்னா அவரோட இறுதி சடங்கு வந்து நான் வந்து மற்ற ஆட்களை வச்சு நான் செய்யலாம், ஆனால் அதை விட நீங்கள் வந்து அவரோட இறுதி சடங்கில் பங்கேற்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து ரொம்ப சுலபமாக சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே புத்தர் வந்து அவர்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிற அந்த நிலமையில் அவர்கிட்ட என்ன பேசினாலுமே அவருக்கு வந்து புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனிதர்கிட்ட, நீ நாளைக்கு காலையில் வாப்பா, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு இதே ஆற்றங்கரைக்கு வந்துரு. வரும்போது என்ன பண்ணுறேன்னா 2 மண் பானைகள் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் 1 மண் பானையில் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன கற்கள் அப்புறம் கூழாங்கல் இதெல்லாம் நிரப்பி எடுத்துகிட்டு வா. அப்புறம் இன்னொரு மண்பானையில் வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய், அந்த வெண்ணெயை ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கூடவே ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துகிட்டு வா, அதாவது இந்த தொன்னை இருக்குல்ல, அந்த தொன்னை ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருக்குமே ஒரு மகிழ்ச்சி, சரி புத்தரே வந்து நம்மளுடைய தந்தையோட இறுதிச் சடங்கை வந்து செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கரெக்டாக அவர் வந்து அந்த தேவையான பொருட்களும் எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு வர்றாரு. அவருக்கு முன்னாடியே புத்தர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த மனிதர் வந்து, ஐயா ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே புத்தருமே, சரிப்பா எல்லா பொருளும் கீழே வை அப்படிங்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா 2 மண்பானை இருக்குது. 1 மண்பானையில் சின்ன சின்ன கற்கள் அப்புறம் கூழாங்கல் எல்லாம் நிரம்பியிருக்கு. 1 மண்பானையில் ஃபுல்லாக வந்து வெண்ணெய் நிரப்பி வச்சுருக்காரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன துணி எடுத்து இந்த 2 மண்பானையுமே கட்டியிருப்பா, மேலே வந்து அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல அதை வந்து சீல் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருமே ஒரு துணி எடுத்து அந்த 2 மண்பானைகளையுமே சீல் பண்ணிடுறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 மண்பானைகளையுமே நீ கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆற்றுக்குள்ளே நடந்து போயிட்டே இரு, போயிட்டு ஒரு இடுப்பளவு தண்ணியில் நில்லு அப்படிங்கிறாரு. இந்த மனிதருமே எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறாரு. நின்னதுக்கப்புறமா அந்த 2 மண்பானைகளையுமே அப்படியே தண்ணியில் விடு அப்படிங்கிறாரு. விடும்போது பார்த்தீங்கன்னா 2 மண்பானையுமே அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போ 2 மண்பானையுமே அப்படியே கீழே விட சொல்கிறாரு, தண்ணியில் விட சொல்கிறாரு. விட்ட உடனே அப்படியே வெயிட்டுக்காரனா மண்பானை அப்படியே கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்குது. இப்போ உடனே புத்தர் சொல்கிறாரு, இப்போ நீ ஒன்று பண்ணுப்பா, அந்த கையில் ஒரு தொன்னை வச்சுருக்குல்ல அந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த 2 மண்பானையுமே உடைய அப்படிங்கிறாரு. உடைக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 2 மண்பானையை உடைக்கும்போது அந்த கற்கள் எல்லாமே மேலே மிதக்கணும், அந்த வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெய் வந்து தண்ணிக்கு அடியில் போகணும், அப்படி போயிடுச்சுன்னா நம்மளுடைய தந்தையோட ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனிதருமே அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து 2 மண்பானைகளுமே உடைக்கிறாரு. உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சமாக மிதந்து மேலே வருது. ஆனால் அந்த கற்கள், அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டார்ல, அந்த கல் எல்லாமே வெயிட் காரணமாக முழுகிடுது, உள்ளே போயிடுது. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது, ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. இப்போ ஆற்றங்கரைக்கு திரும்ப வந்து புத்தர்கிட்ட பேசுகிறாரு, ஐயா என்னாச்சு, என்னங்க ஐயா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த மனிதருக்கே தோணுது, ஐயா நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் இந்த வெண்ணெய்ங்கிறது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற பொருள், நார்மலாகவே மிதந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அந்த கல் எல்லாமே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குமே, அது எல்லாமே நார்மலாகவே கீழே தானே போகும், நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த கேள்வியை வந்து புத்தர்கிட்ட கேட்குறாரு. இப்போ தான் உடனே புத்தர் வந்து அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது இங்கே பாருப்பா, இந்த இது வந்து லா ஆஃப் நேச்சர் படி பார்த்தீங்கன்னா கல்லுங்கிறது முழுகிற பொருள் அது முழுகி தான் தீரணும், வெண்ணெய்ங்கிறது மிதக்கக்கூடிய பொருள் அது மிதந்து தான் தீரும், இது வந்து லா ஆஃப் நேச்சர், இது யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல் தான் நம்மளோட மனித வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அந்த நன்மை தீமைகள் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையே அமையும். நீ இருந்ததுக்கப்புறம் என்ன, நீ என்ன இறுதி சடங்கு செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த ஆன்மா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த மனிதர் செஞ்ச அந்த நன்மை தீமைகளை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற அந்த நன்மைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் திரும்ப உனக்கு ஒரு நன்மையாக வந்து சேரும். அதுவே நீ ஒரு சில தீமைகள்லாம் செஞ்சேன்னா அந்த தீமைகள் பூமரங்க மாதிரி மறுபடியும் உன்னை தேடி வந்தே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்லி அந்த மனிதரை அனுப்பி விடுறாரு.
இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஏதோ பரிகாரம் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது சாமிக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த விஷயங்கள் மூலமாக நம்ம மனசை வந்து நம்மளாவே ஆஸ்வாசப்படுத்திக்குவோம். நம்ம செஞ்ச ஒரு குற்றத்துக்காக ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிடுவோம் அப்படின்றலாம் நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்குவோம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே இந்த இயற்கையின் விதிகளின் படி எதுவுமே எடுபடாதுங்க. நம்ம செய்கிறது நல்லது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது வந்து சேரும், தீமை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தீமை வந்து சேரும். அது ஒரு சில நாட்களில் நடக்கலாம் கூட, ஒரு சில வருடங்கள் கழிச்சாவது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதை மட்டுமே செய்ய பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.